என்னது அபிராமி அண்ட் நிருப் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முன்னாடியே தெரியும். அண்ட் ரெண்டு பேரும் முன்னாடியே லவ் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பலமாக வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா எடுத்துக்கிட்ட செல்ஃபி இதில் ஷேர் பண்ணி அது கீழே அவங்க போட்டிருக்க கேப்ஷனும் வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று பிக் பாஸ் வீட்டுக்கு வச்சு வனிதா அவர்கள் வந்து நிருப் அண்ட் அபிராமி கிட்ட ஒரு வார்னிங் மாதிரி விளையாட்டாக ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளே யாராவது காதல் கீதல் அப்படின்னு பண்ணிங்கன்னா தொலைச்சிருவேன் தொலைச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம கூட நினச்சோம் இது என்ன, சீசன் த்ரீல வந்து அபிராமி வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால சொல்லியிருக்கலாம், நிருப் வந்து சீசன் ஃபைவ்ல யாரையுமே லவ் பண்ணல ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, சும்மா வனிதா ஏதோ கொளுத்தி போடுறதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சாலும் இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது, ஆகா வனிதாக்கா வந்து கரெக்டாக தான் வத்த வச்சுருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப லாங் பேக்கில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. ஸோ இந்த ஃபோட்டோஸ் கூடவே அவங்க போட்டிருக்க கேப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பங்கமாக போட்டிருக்காங்க. ஸோ நிருப் அண்ட் அபிராமி வந்து கட்டி பிடிச்சிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகி அது கீழே அவர் என்ன கேப்ஷன் போட்டிருக்காரு அப்படின்னா, நீ எனக்கு தான், யூ ஆர் மைன் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் செல்ஃபி ஒன்று எடுத்திருக்காங்க, அதில் வந்து ஹாப்பி பர்த்டே மை பேபி அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் முன்னாடியே தெரியும், ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படின்றது இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், நேற்று என்னடானா அபிராமி உள்ளே வரும்போது வந்து நிருப் யாருன்னே தெரியாத மாதிரி தான் உள்ளே வந்தாங்க, ஒருத்தர் ஒருத்தரும் பேசிக்கவே இல்லையே, இதெல்லாம் லாங் பேக் நடந்திருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து வெளியே காட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் இருக்காங்களா? ஏன்னா நிருப்பே வந்து சீசன் ஃபைவ்ல சொல்லியிருப்பாரு, நான் இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு வந்து முக்கியமான காரணம் யாசிகா மட்டும்தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. ஆனால் அபிராமி பற்றி அவர் பேசவே இல்லையே அப்படின்ற மாதிரி பல கேள்விகளுமே இருக்கு. இது கூடவே இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று அபிராமி அவர்கள் வந்து பிக் பாஸ்ல வந்து என்ட்ரா ஆகும் போதே ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஹார்ட்டுக்குள்ள பச்சை குத்தியே அப்படின்ற மாதிரி நிருப்பை பார்த்து ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அபிராமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான். நம்மளுடைய நெருப்பு நேரத்தை வந்து அந்த மாதிரி எல்லோ இஷா தான் வந்து பிரைட்டாக வந்திருந்தாரு. அந்த நேரத்தில் வனிதா அவர்கள் கூட கேட்டிருப்பாங்க, என்ன அபிராமி ரொம்ப ரொமான்டிக்காக இருக்க போல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அபிராமியே சொல்லியிருப்பாங்க, நான் ஏங்க ரொமான்டிக்காக இருக்க போகிறேன், பாட்டு பாடினதுல என்னக்கா ரொமான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வனிதாவை பார்த்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹஞ்சு ஹிண்ட் எல்லாம் வந்து வனிதா அங்கங்கே போட்டிருந்தாலும் நம்ம பசங்க அதை கொளுத்தி போட்டால் எப்படி வெடிக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும்ல. ஸோ நிருப்புக்கு பெப்பரு, அபிராமிக்கு மஞ்சள், வனிதாவுக்கு வந்து தேனு, ஸோ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு வீட்டுக்குள்ளே விட்டுருக்கும் போது ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷனாக தான் தோணுது. ஸோ வந்து இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த காம்பினேஷனில் இதில் ஏதாவது ஒரு லவ் ட்ராக் கிரியேட் ஆனால் அது உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்றத நம்முடைய கம்பாக்ஷன் நீங்கள் லீவ் பண்ணலாம். இல்லை வேறு யாராவது லவ் பண்ணுறதுல பார்க்குறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றது நம்முடைய கம்பாக்ஷன் நீங்கள் லீவ் பண்ணலாம். ஸோ மேலும் இந்த மாதிரி பிக் பாஸ் அல்டிமேட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கேஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.